பிள்ளைகள் இன்றைக்கி நான் ஒரு ஆடியோ பேசுகிறேன். இப்போ நான் வந்து படம் பார்த்து ஃபுல்லாக வெளியே வந்துட்டேன். இன்டர்வியூ போட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எடுத்தவொடனே இந்த படத்தில் வந்து ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து ஃபஸ்ட்டு எடுக்கும்போது காமிச்சிருக்காங்க. அது ஒரு இதாக இருந்துச்சு. சாங்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக காமிச்சிருக்கலாம், ஃபுல்லாக காமிச்சு. காமெடிங்கிற இந்த படத்தில் வந்து அவ்வளோ தூரம் இல்லை, முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. எனக்கு லென்ஷன் வந்து டிவி ஷோவில் வந்து ஒரு காமெடி விஷயம் நிறைய இருக்கும், காமெடி விஷயமே பயங்கரமாக இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இந்த விஷயம் விஜய்க்கு டூப் போடுறது வந்து அப்பட்டமாக தெரிஞ்சிச்சு. யோகிபா ஒன்றும் இல்லை, ஒரு மேலேருந்து கீழே பிடிக்கிறாரு, அவருக்கு ஒரு டூப் போடுறது அப்படி தெரியுது. அப்புறம் இன்னொரு டேரக்டர்னு சொல்லிட்டு உள்ள ஒரு டேரக்டர் இருக்கிறாரு, அவரை பார்த்தா எஃபெக்டாகவே இல்லை. அவர் வந்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, அவர் டைரக்ட் பண்ண உடனே போதும், நடித்தாலும் செட் ஆகும் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதேமாதிரி அந்த மினிஸ்டர் எம்எல்ஏ வந்து நடிப்பார், அவரும் வந்து கோயா மாதிரி கொடுத்துருக்கு. ஓகேவா, மொத்தத்தில் வந்து உள்ளே நடந்த ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப ஒரு புவராக இருந்துச்சு. அவங்க வேலை பண்ணுறது நடித்ததுலாம் ரொம்ப நைஸாக இருந்துச்சு. வில்லனுக்கு வந்து வேல்யூ இல்லாமல் இருந்துச்சு. ஓகேவா, அதோட நம்ம படம் வந்து எல்லாருமே வந்து நல்லா சொல்கிறாங்க. லென்சன் சாதம் அடிச்சுன்னு சொல்லி சொல்லிட்டு அதுமாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா எதுனால சொல்லணும்னா, ஒரு வேணும் படம் பார்த்துருக்கேன், ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. ஒரு சீன் வந்து ஃபைட் ஓவராக வச்சு சீன் வந்து எதுவாக சொல்கிறது, சதக்க சதக்கம்னு கூறுறது வருது, இதெல்லாம் வந்து எப்படி ஒரு நம்பிக்கைத்தன்மை இல்லாமல் இருந்துச்சு படத்துலன்னு சொல்லலாம். ஆக மொத்தத்தில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு மெசேஜ் ஒன்று இருந்துச்சு, இந்த பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக ஒரு டெரரிஸ்டாக உள்ளே ஒருத்தர் வராரு ஃபஸ்ட் ஆஃப். அது பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்காக அவர் உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தான் உள்ளே வந்தேன் அப்படின்னு பிள்ளையை காப்பாற்றுற அப்படின்னு சொன்னோம்னா அது இருந்துச்சு. செகண்ட் ஆஃப்லேயும் வந்து அதே சென்டிமெண்ட் வரும், அது சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா இவர் எல்லாருமேக்காக காப்பாற்றுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மறைய வந்துட்டு இருப்பார். பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு இதாக இருக்கும், எனக்கே ஒரு மாதிரியே இருந்துச்சு, என்னடா இப்படிலாம் பண்ண எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னி, என்னடா விஜய் இப்படி எடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் வந்து ரொம்ப மாஸ்க் காமிச்சு அடிக்கடி ஒரு டைலாக் சொல்லுவார், அது எல்லாருக்குமே தெரியும் அந்த டைலாக் தான். அந்த டைலாக் தான் நிறைய படத்தில் வந்து நான் என்ன முடிக்கணுமோ அந்த டைலாக் அதில் அதிகமாக இருக்குது. படம் முடியும் போது அதை வச்சு முடிச்சிட்டு நான் இங்கே என்ன நினைக்கணும் அதை நடக்குதுன்னு அதே மாதிரி தான் நடந்துச்சு. ஓகே, நான் நிறையா பேச விருப்பப்படல படத்தை பற்றி. கண்டிப்பாக நீங்கள் போய் தியேட்டரில் பாருங்கள், எல்லாருக்கும் ஒவ்வொரு வியூஸில் பார்ப்பீங்க எப்படின்னு சொல்லிட்டு. என்ன பார்த்தது வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃபும் வந்து ஒரு ப்ரோவாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபும் வந்து வேறு இருந்துச்சு. ஒரு சாங் ஒன்று இருந்துச்சு பாட்டில் வந்து, அந்த சாங்ஸ் வந்து ஹபீபி பாட்டு, அது ரொம்ப கொஞ்சம் முடியும் போது சரியும் நல்ல ஒரு செக்ஸாக இருந்துச்சு. அது அவாய்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அது மாதிரி இருந்துச்சு. ஒரு ஃபேமிலியோடு வந்து இந்த பாட்டை பார்க்கும்போது ஒரு விஜய் டான்ஸ் ஆனார், அவர் லீப் மூவ் நிறைய மிஷின் இருந்துச்சு. நிறையா வந்து இந்த படத்தில் ஒரு மால் கூட நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். மாலில் ஹைட்டில் காமிக்கும்போதெல்லாம் பக்கத்தில் காமிக்கலாம், விஎக்ஸ் எஃப்லாம் சரியாக செட் ஆகலாம் சொல்லலாம். ஏகப்பட்ட விஷயம் குறைகள் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம நிறைவு உள்ளதை சொல்லுவோமா, நான் சொன்னேன் அந்த பிள்ளை சென்டிமெண்ட் உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த விஷயத்தை வந்து இருக்கும்போது அது கம்ப்ளீட்டாக இங்கே பிடிச்சிருந்துச்சி. அந்த உயிரை காப்பாற்றுற விஷயம் இருக்கேன் அந்த தீவிரவாதிகள்னா அந்த பிள்ளையை காப்பாற்றுக்கா, அதுக்கு வந்து அவர் சொன்ன இதாக தான் உள்ள வாங்க சொல்லிட்டு செகண்ட் ஆஃப்ல அதுக்காக நானே வந்து இதாக தான் வந்து கொடுக்குறேன், என்ன 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 வேணாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது சூப்பராக இருந்துச்சு. அதுதாங்க, இங்கே என்ன தோணுதோ அதை நான் இங்கே அப்படியே சொல்லிட்டேன். ஓகேவா, கண்டிப்பாக வேறு என்ன செகண்ட் ஆஃப் என்ன ஃபிளாப்டாப்டாக ஃபைட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு படம் இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் வந்து என்ன இருக்குன்னா மெயின் வந்து ஒரு ஃபைட் சீன் இருக்குதுங்களா, அந்த ஃபைட் சீன் வந்து கிளைமேக்ஸ் வச்சுருக்கு. ஃபஸ்ட்டில் ஓப்பனிங்கான ஃபைட் சீன் இருக்கும்போது மக்களுக்கு வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு போய் கொடுக்குது. அப்போ வள 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 வளன்னு ஒரு கிளை டைலாக் மிஸ்ஸே இருந்துச்சு. எப்படா அந்த கிளை ஓயன்னு நினச்சேன். அதே மாதிரியே புட்டானு கூட சுட்டுருந்தாங்க, நிம்மதியாக இருந்துச்சு. அதுவே எஸ்டிஜி கடைசி இருக்கார், அவர் ரொம்ப வந்து அப்டேட் போட்டு அறுதுன்னு அறுத்துட்டாரு. காமெடியும் வந்து இந்த படத்தில் கம்மியாக தான் இருந்துச்சு, ஆக்ஷன் நிறைய இருந்துச்சு. ஆனால் நம்பி தன்மையாக இல்லைன்னு நினைக்கிறேன். படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக நிறைய சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே சொல்ல விருப்பப்படல. படம் வந்து நீங்கள் போய் ஒன் டைம் வாட்ச் அவுட் பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த ரிவ்யூ பிடிச்சவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வெளியே இருக்கிறேன். அடுத்து நல்ல ரிவியூவில் சந்திப்போம். அது வரைக்கும் நிறைய விடைபெறுகிறேன், விடைபெறல. அடுத்து விடைபெறும் ஆல்ரெடி நீங்கள் ரெடியாக கண்டிப்பாக.